ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய புது விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணது, பீரியட்ஸ் எப்படி ரெகுலர் பண்ணேன், நீர் கட்டி எப்படி சரி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது எல்லாத்தையும் தெளிவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க காட்டின டாக்டர் சித்தார்ட்டா அவங்ககிட்ட காட்டி, சித்தார்த் டாக்டர்கிட்ட தான் அவங்க காட்டியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நீர் கட்டி கரைகிறதுக்கு அவங்க ஒரு கஷாயம் ஆர் ரெமிடி, அதை எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்போ எடுத்திருக்காங்கன்னா, பீரியட்க்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பயங்கரமான நீர்க்கட்டி, அதாவது ஸ்கேன் பார்த்த டாக்டர் வந்து என்னவே முடியல, 2 ஓவரிலையும் அவ்வளோ நீர்க்கட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும், அண்டு இந்த விஷயங்கள்லாம் இவங்க ஃபாலோ பண்ணி அடுத்த ஸ்கேன் பண்ணும்போது 2 ஓவரிலையும் சேர்த்தே மொத்தமே வந்து ரொம்ப 4-3 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான நீர்க்கட்டி தான், 2-2 தான் இருக்குது. ஸோ மொத்தம் 4 நீர்க்கட்டி தான் இருக்குது, எல்லாமே குறைஞ்சிருச்சு ரொம்ப, அந்த மாதிரி சொன்னதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ஹெல்தி டயட், எக்ஸசைஸ், எல்லாமே வெயிட் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருந்திருக்கு. அண்டு அவங்க வந்து அவங்க டாக்டர் சொன்னது தான் இந்த ரெமிடி, கஷாயம், இதை எப்படி வேணாலும் சொல்லலாம், ஜூஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டேப்லெட் போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் ஆகுமா, அதாவது எவ்வளோ நாள் ஆனாலுமே இர்ரெகுலர் பீரியட்ஸ், காரணம் அந்த நீர்க்கட்டி நிறையா இருக்குது, வெயிட் கெயின். ஸோ வந்து டேப்லெட்ஸ் போட்டால் மட்டும்தான் பீரியட் ஆகும். பட் இந்த இது டாக்டர் சொன்னதுக்கப்புறம், நான் இதை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு டேப்லெட் போடாமே எனக்கு வந்து ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிருக்கு, நீர்க்கட்டி கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி பீரியட் வருது, உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது, ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குது ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் நீர்க்கட்டின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப இர்ரெகுலர், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீரியட்ஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்களோட மெயின் தாட் என்னென்னா, ஏன்னா ரொம்ப நீர்க்கட்டி, வெயிட் அதிகம், ரொம்ப இர்ரெகுலர். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா ரெகுலர் ஆகணும், நீர்க்கட்டி சரியாகணுன்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேபி. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நீர்க்கட்டி கரையணும், அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரெகுலரானால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து எடுங்க. என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை 5 வெத்தலை, அதுக்கப்புறம் 3 பூண்டு, அதுக்கப்புறம் 5 பெப்பர், இது 3 கிரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 5 வெத்தலை, அதுக்கப்புறம் 3 பூண்டு, 5 பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா கிரெயின் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. பீரியடுக்கு 10 நாள் இருக்கப்பவே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. இதை எடுத்து அந்த 10 நாள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்திருக்கு, டேப்லெட் போடாமல். ஸோ நீங்கள் நீர்க்கட்டி கரைய நினைக்கிறவங்க, எனக்கு பிசிஓடி நிறைய நீர்க்கட்டி இருக்குது, எனக்கு இர்ரெகுலர் சரியாகணுன்றவங்களாம் இதை வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் இது எடுக்கிறனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா வெத்தில் வந்து பீரியட்ஸ் வர வைக்காது, பட் இருந்தால் கூட வந்து இது ரெகுலர் ஆக்குறதுக்கு மெயினாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க இது எடுக்க வேண்டாம். ஸோ இவங்க வந்து இந்த வெத்தலையில் என்ன நல்லது அப்படின்றத பார்க்கும்போது, இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், யூட்ரஸில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன் இருக்குது, புண்ணு இருக்குது, வீக்கம் இருக்குது, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அலர்ஜி இருக்குது, கர்ப்பப்பையில், இது எல்லாத்தையும் இது சரி பண்ணும். கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இரத்தத்தோட சர்க்கரை அளவுன்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த எல்லாத்துக்கும் என்ன ரீசன், நீர்க்கட்டி எல்லாத்துக்கும் ரீசன் மெயினாக வந்து இந்த சர்க்கரை அளவு தான், அதை கரைக்கிறதுக்கு. ஸோ நீர்க்கட்டின்னு ஆக்சுவலி என்னென்னா, அந்த அந்த முட்டையை சுற்றி நீர் கோர்த்துருக்கும், சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ அதை கம்மி பண்ணும்போது அந்த நீரும் கரையும் ஸோ ரெகுலராக ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப 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 நல்லது, யூட்ரஸோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீர்க்கட்டி இருக்கிறதுக்கு கரையும், சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணும், இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். பூண்டும் மிளகும் அதே யூஸ் தான், அதுக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். பூண்டு மிளகுக்குமே புண்ணை அந்த சரிப்படுத்துகிற குணம், நம்ம ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லாம் எடுக்கிறோம்ல புண்ணு சரியாகிறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்ணு இன்ஃபெக்ஷன் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பூண்டு மிளகு ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிசிஓடி இருக்குது, ரொம்ப டேப்லெட் போட்டால் தான் இர்ரெகுலர் வருது அப்படின்றவங்க, இதை வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏன்னா இது டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீர்க்கட்டி கரைகிறதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த நீர்க்கட்டி சரியாகிறதுக்கு. அவங்களுக்கு நிறையா ஒர்க் ஆகிருக்கு அந்த ஸ்கேனில், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் உங்களுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்காக இந்த வீடியோ, உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.